காவல்துறை சார்பாக கடந்த சில வருடங்களாக தலைக்கவசம் அணிய வேண்டும், சீட் பெல்ட் போட்டு ஃபோர் வீலர் ஓட்டணும், ட்ரிபிள்ஸ் போகக்கூடாது, மது அருந்துவிட்டு வாகனங்களை இயக்கக்கூடாது, தேவையில்லாமல் ஆபத்துக்களை கொண்டு சென்று நமது உயிரை இழக்க நேரிடும் என்றெல்லாம் வாட்ஸ்அப் மற்றும் ஆங்காங்கே பிரச்சாரங்கள் மற்றும் காவல்துறை சார்பாக ஒரு சில நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. பொதுமக்களாகிய நீங்கள் இதை மனதிலே ஒரு உறுதியாக எடுத்துக்கொண்டு நம் உயிர் காப்பதற்கு தலைக்கவசம் மிக மிக முக்கியமானது என உறுதியை மனதில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் வெளியிலே செல்லும் பொழுதும், அதாவது ஒரு சிலர் நம்ம கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பக்கத்தில் தான் வந்தேன், அதெல்லாம் மறந்து வந்துட்டேன். விபத்து எப்போ வேணாலும் ஏற்படலாம், இந்த நேரம் தான் ஏற்படும், இந்த நேரம் ஏற்படக்கூடாதுன்றது தெரியாது. எதர்ச்சியாக ஏற்படக்கூடியது தான் விபத்து. எனவே அனைவரும் தலைக்கவசம் அணிந்து வாகனத்தை ஓட்டி எந்த ஒரு விபத்தும் இல்லாமல், சிறு சிறு விபத்துகள் ஏற்பட்டாலும் அந்த விபத்திலிருந்து நமது உயிரை காத்துக்கொள்ள தலைக்கவசம் மிக முக்கியம் என்பதை வலியுறுத்தும் விதமாக ஒரு சிறிய பாடல். தலைக்கவசம் தலைக்கவசம் உயிரை காக்குது, அதை போடாவிட்டா உங்க உயிரை காவு கேட்குது. தலைக்கவசம் தலைக்கவசம் உயிரை காக்குது, அதை போடாவிட்டா உங்க உயிரை காவு கேட்குது. உயிரை காக்க நாமும் தலைக்கவசம் போடணும், உயிரை காக்க நாமும் தலைக்கவசம் போடணும். கொஞ்சமாச்சும் சிந்திச்சு பார்த்து வண்டியை ஓட்டணும், நாம வண்டியை ஓட்டணும். தலைக்கவசம் தலைக்கவசம் உயிரை காக்குது, அதை போடாவிட்டா உங்க உயிரை காவு கேட்குது. வாகனத்தை தேடி பிடிச்சி வகை வகையா வாங்குறோம், வாழ்க்கைய மீட்டு தரோம் தலைக்கவசத்தை மறக்குறோம். வாகனத்தை தேடி பிடிச்சி வகை வகையா வாங்குறோம், ஆனா வாழ்க்கைய மீட்டு தரோம் தலைக்கவசத்தை மறக்குறோம். கைய காலை இழந்தாலும் கடைசியில புழைச்சிக்கலாம், கைய காலை இழந்தாலும் கடைசியில புழைச்சிக்கலாம். தலைக்கவசம் அணியலன்னா உயிரை சேர்த்து இழந்திடணும், உயிரை சேர்த்து இழந்திடணும். உயிரை காக்க ஹெல்மெட்டை போடு, வண்டி உல்லாசமா ஓடும் பாரு. உயிரை காக்க ஹெல்மெட்டை போடு, வண்டி உல்லாசமா ஓடும் பாரு. தலைக்கவசம் தலைக்கவசம் உயிரை காக்குது, அதை போடாவிட்டா உங்க உயிரை காவு கேட்குது. வாகனத்தை ஓட்டும் போது செல்போனு மணி அடிக்கும், செல்போனு நாம பேசினா உன்னா டேசு சைரன் அடிக்கும். வாகனத்தை ஓட்டும் போது செல்போனு மணி அடிக்கும், செல்போனுல பேசினா உன்னா டேட்டு சைரன் அடிக்கும். கைய காலை இழந்தாலும் கடைசியில புழைச்சிக்கலாம். தலைக்கவசம் அணியலன்னா உயிரை சேர்த்து இழந்திடணும், உயிரை சேர்த்து இழந்திடணும். உயிரை காக்க ஹெல்மெட்டை போடு, வண்டி உல்லாசமா ஓடும் பாரு. தலைக்கவசம் தலைக்கவசம் உயிரை காக்குது, அதை போடாவிட்டா உங்க உயிரை காவு கேட்குது. தலைக்கவசம் தலைக்கவசம் உயிரை காக்குது, அதை போடாவிட்டா உங்க உயிரை காவு கேட்குது. உயிரை காக்க நாமும் தலைக்கவசம் போடணும், கொஞ்சமாச்சும் சிந்திச்சு பார்த்து வண்டியை ஓட்டணும், நாம வண்டியை ஓட்டணும். தலைக்கவசம் தலைக்கவசம் உயிரை காக்குது, இதை போடாவிட்டா உங்க உயிரை காவு கேட்குது. நண்பர்கள் அனைவரும் கண்டிப்பாக தலைக்கவசம் அணியுங்க. நமக்காக இல்லைனாலும் நம்ம குடும்பத்துக்காக, பிள்ளைகள் குழந்தைகள் மனைவிகள் மனைவி மக்கள் சொந்தங்கள் அனைவருக்காகவும் நம்மளோட உயிர் ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டிப்பாக எல்லாரும் தலைக்கவசம் அணியுங்க, அது நம்மளை என்றைக்குமே பாதுகாக்கும். பொதுமக்கள் சார்பாக நமது துணை காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. 5வது வார்டு மற்றும் 6வது வார்டு பொதுமக்கள் சார்பாக சால்வை அணிவிக்கப்படுகிறது.
நமது சிவகாஞ்சி காவல் நிலைய ஆய்வாளர் அவர்களுக்கு 5வது வார்டு 6வது வார்டு சார்பாக சால்வை அணிவிக்கப்படுகிறது. ஐந்தாவது வார்டு மற்றும் 6வது வார்டு செங்கழுநீரோடை வீதி பகுதியைச் சேர்ந்த மக்கள் சார்பாக காவல் துணை காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது, மரியாதை செலுத்தப்படுகிறது. மேலும் நமது மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. இந்த காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் நல்லுணர்வை ஏற்படுத்தும் விதமான இந்த சிறப்பு கூட்டத்திலே முதல் நிகழ்ச்சியாக தமிழ் தாயை வணங்கி அனைவரும் இந்த நிகழ்ச்சியை இனிதே துவங்குகிறோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெணிலொழுகும் சீராறும் பதனமென திகழ் பரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடன இந்த இனிய காலை பகுதியிலே காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் நல்லிணக்கத்தை நல்லுணர்வை ஏற்படுத்தும் விதமான ஒரு சிறப்பு கூட்டத்தினை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற நமது காவல்துறை தீவன் சிவகாஞ்சி காவல் நிலைய ஆய்வாளர் அவர்களுக்கும் நமது காஞ்சிபுரம் சரக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் துணை காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் முதற்கண் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பு கூட்டத்திலே தலைமை தாங்கி வழிநடத்த இருக்கின்ற நமது காஞ்சிபுரம் சரக மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் அவர்களையும் மற்றும் பீவன் சிவகாஞ்சி காவல் நிலைய ஆய்வாளர் அவர்களையும் மற்றும் பீவன் சிவகாஞ்சி காவல் நிலைய துணை ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் அனைவரையும் முக்கியமாக இந்த சிறப்பு கூட்டத்திலே கலந்து கொண்டு காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் நல்லுணர்வை ஏற்படுத்தும் விதமாக காவல்துறையோடு பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற 5வது வார்டு மற்றும் 6வது வார்டைச் சேர்ந்த பொதுமக்களாகிய உங்களுக்கும் அன்போடு உங்களை இந்த நேரத்திலே வருக வருக என வரவேற்று பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இதனைத் தொடர்ந்து நமது பீவன் சிவகாஞ்சி காவல் நிலைய ஆய்வாளர் அவர்கள் தங்களிடையே கருத்துக்களை தெரிவித்து இந்த சிறப்பு கூட்டத்தினை எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, அதனுடைய அவசியங்கள் என்ன என்றெல்லாம் தங்களிடம் பேசுவார்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் நல்லுறவை ஏற்படுத்தும் இந்த விழிப்புணர்வு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்த வருகை தந்திருக்கும் நமது காஞ்சிபுரம் சரக காவல் துணை கண்காணிப்பாளர்களுக்கும் ஏனைய காவல்துறை நண்பர்களுக்கும் மற்றும் 5வது மற்றும் 6வது வார்டு பொதுமக்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் என் முதல்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டமானது போலீஸுக்கும் பொதுமக்களுக்கும் நல்லுறவை ஏற்படுத்த வேண்டிய கூட்டம். இந்த 5வது வார்டு தேவையில்லை, ஏன்னா நீங்கள் ஏற்கனவே நல்லுறவு நல்லா இருக்குன்னு நிரூபிச்சிட்டீங்க. இப்போ உங்கள் காவல்துறை கொடுத்த வரவேற்பை பார்க்கும்பொழுது எந்த அளவுக்கு நமக்குள்ளே ஒரு நல்லுறவு இருக்குதுன்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியுது. எல்லாருமே சந்தோஷமாக ரொம்ப சிறப்பாக காவல்துறையை வர வச்சுங்க. அதுக்காக மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது எதுக்காக இந்த கூட்டம்னா, இப்போ நிறைய குற்றங்கள் நடக்குது நாட்டில், நாட்டில் குற்றம் நடக்குது, அது காவல்துறையுடைய நாலேஜுக்கு காவல்துறைக்கு தெரியாமல் நிறைய குற்றங்கள் வந்து போயிடுது.
அப்படியே காவல்துறைக்கு வந்து நடவடிக்கை எடுத்தாலும் அதை சிறப்பாக நயல்படுத்தி அதுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாத நிலைமை ஏற்படுது. அதுக்கு பொதுவான மெயின் காரணம் வந்து பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் ஒரு இடைவெளி இருக்குது. பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் ஒரு நல்ல உறவு இல்லை, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்லா வந்து பேசுறதில்லை காவல்துறைக்கிட்ட. காவல்துறையில் இருக்கவங்களும் பொதுமக்கள்கிட்ட பேசுறதில்லைன்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை இயக்குநர்கள் தலைவர்கள் இப்படியெல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் பல மாதங்களாக பல வருடங்களாக ஆய்வு நடத்தி கூட்டம் நடத்தி இது வந்து இந்த குற்றங்கள்லாம் நடக்குது காரணமே பொதுமக்களுக்கும் போலீஸுக்கும் நல்லுறவு இல்லை, அதை நம்ம மேம்படுத்தணும். அதை வந்து நாங்கள் எப்பயுமே போலீஸ் வந்து பொதுமக்களுக்கு நண்பர்களாக தான் இருக்கோம், நல்ல ஒரு பக்கம் தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், மக்களுக்கு எடுத்து சொல்லி இது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது அது வழியாக வந்து தான் இப்போ அவுட்ரீச் ப்ரோக்ராம், ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ண சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. இப்போது உங்கள் எல்லாருக்குமே சிவகாஞ்சி காவல் நிலையம்தான் இருந்தாலும் இப்போ உங்கள் வார்டுக்கு மட்டும் ஒரு தனியாக ஒரு காவல் நியமிக்க சொல்லியிருக்காங்க. அந்த வார்டு காவலர் வந்து நம்ம காவல்துறை துணை கண்பாளைய அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தி வைப்பார் உங்களுக்கு. அப்புறம் அதை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறது ஒரு சப் இன்ஸ்பெக்டர். இதனால் என்னங்க நன்மை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். காவல்துறை பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, எங்களுக்கு எதுக்கு ஒரு தனியாக காவலர் கேட்கலாம். என்ன நன்மைனா நீங்கள் வந்து இப்போ அவர் வந்து உங்கள் நம்பர்லாம் கொடுத்துருவார், நம்பரு விசிட்டிங் கார்டெலாம் கொடுப்பார். நீங்கள் எந்த இதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அவரை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ வந்து காவல்துறை வந்து உங்கள் வீட்டு வாசலுக்கே வந்த கணக்கு, அவர் உங்கள் ஏரியாவில் சுற்றுவார். நீங்கள் உங்கள் குறைகளை வந்து எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னாலும் எதுனாலும் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் கம்ப்ளைண்ட் நீங்களால் சில போலீஸ் ஸ்டேஷன் வர முடியலன்னா அவர் வீட்டாண்டே வந்து கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணிப்பார். ரிசீவ் பண்ணிக்கிட்டு அவரால் முடிந்த என்ன நடவடிக்கைனா எடுப்பார். அவரால் முடியலையா கொஞ்சம் பெரிய இஷ்யூவாக சப் இன்ஸ்பெக்டர், அதுக்கு கொஞ்சம் பெரிய இஷ்யூவாக இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எஸ்பி அப்படி சொல்லி நடவடிக்கை எடுப்பார். இதனால் நீங்கள் வந்து காவல் நிலையம் வந்து பல பல பேருக்கு அனுபவம் இருக்கும், வந்து காவல் நிலையம் வந்து கால் கடக்க நின்றுந்திருப்பீங்க, சப் இன்ஸ்பெக்டர் வெளியே போயிருக்காரு இன்ஸ்பெக்டர் வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது நீங்கள் கால் கடக்க நின்றுருப்பீங்க, அந்த நிலைமையெல்லாம் இப்போ மாறும், அது அதுக்கு அவசியமே இருக்காது. நீங்கள் இவர் தொடர்பு கொண்டு என்ன சொல்லுவார், அவர் ஸ்டேஷனில் கான்டெக்ட் பண்ணி இன்ஸ்பெக்டருக்காரா சப் இன்ஸ்பெக்டருக்காரா நீங்கள் யாரை பார்க்கணுமோ அவர் இத்தனை மணிக்கு வர நீங்கள் இத்தனை மணிக்கு வாங்க அப்படி சொல்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கால் கடக்க காவல் நிலையத்தில் காத்து கிடக்க வேண்டிய அவசியம் இருக்காது. மேலும் இப்போது வீட்டில் இருக்க ஆண் நபர்கள் வந்து வெளியே போயிடுவாங்க, ஒரு வேலைக்கோ ஒரு வெளியூருக்கோ போயிடுறாங்க, பெண்கள் வயதானவர்கள் குழந்தைகள் தனியாக இருக்காங்க. அப்போது வந்து ஒரு காவல்துறை உதவி வேண்டும், என்ன பண்ணுவாங்க, எப்படி அவங்க காவல்துறைக்கு வருவாங்க, அதேமாதிரி சட்டத்தை அந்த அவருக்கு ஃபோன் பண்ணால் அவர் உங்கள் வீடு தேடி வருவார், வந்து வீடு தேடி வந்து உங்களுக்கு என்ன உதவியோ அதை கண்டிப்பாக செய்வார். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஒரு வார்டுக்கும் ஒரு புகார் பெட்டி, அது இருப்போம் புகார் பெட்டின்னு சொல்லிட்டு ஒரு புகார் பெட்டி வைக்கிறோம். இப்போ உங்கள் பர்சனலாக இருக்க இது இல்லாமல் ஒரு சமுதாய நோக்கோட ஒரு காவல்துறைக்கு சொல்ல விரும்புகிறீங்க, இருந்தாலும் அது எப்படி சொல்கிறது, நம்ம சொன்னோம்னா நமக்கு எதனா பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நினைக்கும் பட்சத்தில் உங்கள் முகவரியோ எதுவுமே எழுத வேண்டாம், இந்த ஏரியா எங்கள் ஏரியாவில் இப்படிப்பட்ட குற்றங்கள் நடக்குது அதுக்கு தயவுசெய்து நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த புகார் பெட்டியில் எழுதி போட்டுடலாம். அப்படி போட்டிங்கன்னா அவங்க எடுத்து அது உரிய நடவடிக்கை இன்னாது தகவல் சொன்னாங்கன்னு தெரியாத அளவுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த மாதிரி பல நல்ல ஒரு திட்டமாக செயல்பட உள்ளது. எந்த ஒரு திட்டம் செயல்படினாலும் பொதுமக்களாக உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த ஒரு அதிகாரியாலேயோ எந்த ஒரு அரசியல் அதிகாரியாலேயோ எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது. இது சம்பந்தமாக நம்ம மாவட்டத்தின் காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் உரை நிகழ்த்தியிருக்கிறார். அந்த சிறு குறும்படத்தை பொழுதுக்கு ஒளிபரப்ப இருக்கிறோம், தாங்கள் அனைவரும் அதை பார்க்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காஞ்சிபுரம் பொதுமக்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை அறிவிப்பு.
போன்ற சம்பவங்கள் உங்கள் பகுதியில் நடைபெறுகிறதா? அணுகுவீர் உங்கள் பகுதி போலீஸ் அதிகாரியினை? சீனியர் சிட்டிசன்ஸ், ரெஸ்பெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் வார்டு, ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் ரெண்டு ரெண்டு ஸ்டேஷன் நம்ம எடுத்திருக்கோம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ரெண்டு ஸ்டேஷன், ஒரு பைலட் ப்ரொஜெக்ட் மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஒன்று சிவகாஞ்சி, ரெண்டாவது ஓட்டேரி காவல் நிலையம், அது வண்டலூர் உட்கோட்டம் வரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் நம்ம ரெண்டு ஸ்டேஷன் எடுத்திருக்கோம், சிவகாஞ்சி அண்ட் ஓட்டேரி. ஸோ பர்பஸ் ஆஃப் த ஸ்கீம், இந்த ஸ்கீமோட என்ன நோக்கம்னா, இப்போது சிவகாஞ்சினா இது முனிசிபாலிட்டி வார்ட்ஸ் இருக்குது, ஓட்டேரியில் கிராமங்கள் இருக்குது. ஸோ ஒரு வார்டுக்கு ஒரு போலீஸு, இப்போ 21 வார்டு சொல்கிறாரு. ஸோ சில வார்டுக்கு ரெண்டு வார்டு சேர்த்து ஒரு போலீஸ் போட்டிருக்கோம், சில பெரிய வார்டுக்கு ஒரு போலீஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஸ்கீமு, இப்போ அவுட்ரீச் ப்ரோக்ராம் சொல்கிறோம் இங்கிலீஷில், இது அவுட்ரீச்னா இப்போ ஒரு வார்டுக்கு ஒரு போலீஸ் போட்டால் அந்த போலீஸ் எப்போவுமே உங்கள்கிட்ட காண்டாக்டில் இருப்பார். அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், இப்போ ஒரு விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வார்டு நம்பர் ஒன்றுக்கு மிஸ்டர் வாசுதேவன், அவர் இந்த வார்டு போலீஸ் ஆஃபீஸர், அவர் பேர் இப்போது வாசுதேவன், வார்டு போலீஸ் ஆஃபீஸர், வார்டு நம்பர் ஒன்னு சொல்ல போகிறோம். ஸோ வாசுதேவன் ஒர்க்கு ஜென்ரலி ஸ்டேஷனில் அவர் என்ன பண்ணுறாரு அதை பண்ணிகிட்டே இருப்பார். டெய்லி பீட் இருக்கும், ஸ்டேஷனில் வேறு வேலை இருக்கும், நைட் ரவுண்ட்ஸ் போவார், எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பார். அது கூட இது எக்ஸ்ட்ரா ஒர்க்கு, வாரத்துக்கு கம்பல்சரியாக ரெண்டு நாள் உங்கள் கூட பேசுவார், உங்கள் வார்டு வருவார், என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன இஷ்யூஸ் இருக்குது, எல்லாம் டெஃபினட்டாக போலீஸ் ரிலேட்டட் இஷ்யூ இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. எனி ஜென்ரல் இஷ்யூ, இட் மே ஆர் மே நாட் பி ரிலேட்டட் டு போலீஸிங், அது இருந்தாலும் எல்லோரும் உங்கள்கிட்ட பேசி அவரால் முடிஞ்ச அளவுக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஸோ அந்த பர்பஸ் வச்சு தான் இப்போ எல்லாருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம லிஸ்ட் எடுத்துகிட்டு எல்லா வார்டிக்கும் ரெண்டு வார்டு சேர்த்து ஒரு போலீஸு, இல்லை ஒரு வார்டு ஒரு போலீஸ் சொத்து, அவர் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாக்ஸ் பார்த்தீங்க, அந்த பாக்ஸ் எங்கே இருக்குது, அந்த பாக்ஸை இப்போ எல்லா வார்டில் வைக்க போகிறோம். இப்போ பார்க்குறதுக்கு இது போஸ்ட் பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது, பட் போஸ்ட் பாக்ஸ் கிடையாது, போலீஸ் பாக்ஸு. அதனால் கொஞ்சம் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், போஸ்ட் பாக்ஸ் நினச்சி போலீஸ் பாக்ஸு. இதில் நீங்கள் இந்த வாசுதேவனுக்கு டைரெக்டாக சொல்ல முடியல, நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அவர்கிட்ட ஃபோனில் பேச முடியல, அப்படி இருந்தால் என்ன பண்ணுங்க, ஒரு பேப்பரில் அப்படியே எழுதிட்டு உங்கள் பேர் எழுத வேண்டாம், அட்ரஸ் எழுத வேண்டாம், உங்கள் ஃபோன் நம்பர் எழுத வேண்டாம், எதுவுமே வேண்டாம், இந்த பாக்ஸில் போட்டுருங்க. இதில் ஸ்டேஷன் அட்ரஸும் வேண்டாம், டு அட்ரஸ் யாருக்கு வேண்டாம், சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனு, சும்மா ஒரு உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது இஷ்யூ சொல்லணும் அதுனா இதெல்லாம் நீங்கள் போட்டால் போதும். நீங்கள் டே டைம் போடுங்க, நைட் டைம் போடுங்க. இந்த சாவி அந்த வாசியம் அவர்கிட்ட தான் இருக்கும், அவரை திறந்து ரெண்டு நாள் ஒரு வாட்டி டெய்லி ஒரு எப்போ வேணால் அவரே வந்து பார்த்துட்டே இருப்பார். அது எடுத்துகிட்டு படித்து கன்சர்ன்ட் இன்ஸ்பெக்டரு, எஸ்ஐ, இல்லைன்னா டிஎஸ்பி, இல்லைன்னா சப்போஸ் அவரால் முடியலன்னா எஸ்பி லெவலில் கொண்டு போவார். இது பர்பஸ் தான் இந்த பாக்ஸ் வச்சுருக்கோம். அந்த வார்டில் நடக்கிற அத்தனை போலீஸ் ரிலேட்டடு எல்லாமே இந்த வார்டுக்கு வாசுதேவன் தான் பொறுப்பு, அவருடைய வார்டு அது. இந்த வார்டு போலீஸ் ஆஃபீஸர்னால் இப்போ எஸ்ஐ இருக்கார், இன்ஸ்பெக்டர் இருக்கார், அவர் நிறைய வேலை இருக்கும், சம்டைம்ஸ் அந்த மைன்யூட் கான்சன்ட்ரேஷன், டீட்டெயில் கான்சன்ட்ரேஷன் கொடுக்க முடியாது. அப்போ வாசுதேவன் எல்லாம் பண்ணுவார் கரெக்டாக, அந்த வார்டில் நடக்க அத்தனை இஷ்யூஸு அத்தனை பிரச்சனையும் அவர் ஹேண்டில் பண்ணுவார். ஸோ இது ஒன்று. இப்போது சில பேர் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, பாஸ்போர்ட் அப்புக்கு போலீஸு வெரிஃபிகேஷன் பண்ணணும், அது சப்போஸ் டீல் ஆகிடுச்சு உடனே வரல, ஏதோ மிஸ் ஆகிடுச்சுன்னா அதை நீங்கள் ஒரு ஃபோன் மூலமாக சொன்னால் போதும், வாசுதேவன்கிட்ட சொன்னால் போதும். ஸோ இது போலீஸுக்காக மட்டும் கிடையாது, இந்த ஸ்கீம் ஏதோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க போலீஸு, இது மோஸ்ட்லி ஒன்லி ஒரு குற்றவாளி பிடிக்கிறது தான், இது ஏதோ பிளான் பண்ணி நம்மளை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது உங்களுக்காக தான் இருக்குது ஸ்கீமு, எவ்வளோ கான்டாக்ட் இருக்கும் அது உங்களுக்கு நல்லது, போலீஸுக்கும் வேலை ஈஸியாகும், நமக்கு தான் மட்டும் போலீஸ் தான் நம்ம வேலை கொஞ்சம் ஈஸியாக பண்ணணும்னு சொல்லி அது பண்ணுறது கிடையாது. பப்ளிக்குக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், என்னென்ன விதத்தில் ஹெல்ப் பண்ண முடியும், அதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு இந்த அவுட்ரீச் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதன் மூலியமாக எவ்வளோ பாசிபிள் இந்த கேப்பை குறைச்சிட்டு, இப்போ எத்தனை பேர் ஸ்டேஷனுக்கு போயிருப்பீங்க நீங்கள், கொஞ்சம் கை தூக்கங்க பார்ப்போம், எத்தனை பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கீங்க,
ஒன்லி ஜென்ஸ் மட்டும் போயிருக்கோம். எத்தனை வாட்டி போவீங்க? மந்த்லி ஒரு வாட்டி போவீங்க, ரெண்டு வாட்டி போகிறீங்களே? ஃபுல்லாக லைஃப் டைமில் ரெண்டு மூணு வாட்டி போயிருப்பீங்க. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனாக அந்த மாதிரி இமேஜ் இருக்குது, எனக்கும் புரியுது. நானும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஷனுக்கு ரெண்டே வாட்டி போயிருக்கேன், புரியுதா? அந்த கேப் இருக்குது, தெரியுது. ஸோ அந்த கேப் இப்போ கம்மி பண்ணணும்னா இந்த மாதிரி, இப்போ நீங்கள் ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம், ஸ்டேஷனே உங்ககிட்ட வந்துட்டுருக்கு. இப்போது சிவகாஞ்சி காவல் நிலையம் உங்கள் வீட்டுக்கிட்ட வந்துருச்சு, உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு நினச்சிங்க. வாசுதேவன் மூலமா இட் ஹாஸ் கம் டு யுவர் டோர் ஸ்டெப். ஸோ இதுன்னு நீங்கள் பயன்படுத்திங்க. இப்போ பர்பஸ் ஓவரால் பர்பஸு சொசைட்டியில் நடக்கிற குற்றம் தடுக்கிறது தான் மெயின் பர்பஸ், அது புரியுது எனக்கு. பட் அது இல்லாமல் எனி ஹெல்ப் போலீஸ் சைட்லேருந்தால் உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் இவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். சப்போஸ் இவரால் முடியலன்னா மேலே போவோம். பட் பேசிக் காண்டாக்ட் இம்மிடியேட்டாக நீங்கள் மெசேஜ் கன்வே பண்ணுறதுக்கு, ஏதாவது தகவல் பாஸ் பண்ணுறதுக்கு, இல்லை ஏதாவது பிரச்சனை வரப்போகுது அட்வான்ஸாக அவங்களுக்கு மெசேஜ் கொடுக்கறது இவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னா நீங்கள் ஐடியா கொடுங்க, இந்த பாக்ஸில் போடுங்க, இல்லை வாசகன்ட்ட சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் நான் ஓப்பனாக இருக்கோம். எனி திங் யூஸ் ஆஸ் ஃபார் ஆஸ் இஸ் ஸ்கீம் இஸ் கன்சர்ன் ஓப்பன் ஃபார் பப்ளிக் ரிவ்யூ அண்ட் கிரிட்டிசிசம். நீங்கள் எது சொன்னாலும் நம்ம சப்போஸ் இது பண்ணால் இன்னும் நல்லா இருக்கணும்னு அதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம். இப்போது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஃபோனில் பேச முடியல, ஏதாவது ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க, வீடியோ எடுத்திருக்கீங்கன்னா வாட்ஸ்அப்ன்ட்டு அனுப்பிடுங்க. அதை ஒரு வாங்கிட்டு என்ன பண்ணணும், வாட் ஸ்டெப்ஸ் டு பி டேக்கன் பை போலீஸாக எடுத்துருவார். ஸோ இந்த அவுட்ரீச் ப்ரோக்ராம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் ரெண்டு ஸ்டேஷனில் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கோம். ஆல்ரெடி இப்போது எல்லோரையும் தெரியும் அது. அஃபிஷியலாக ஃபார்மலாக இன்றைக்கி சிவகாஞ்சி ஸ்டேஷன் வார்டு நம்பர் ஒனில் ஓயம்பேட்டை வார்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் தி ஸ்கீம் ஆஸ் வெல் ஆஸ் இந்த ரெஸ்பான்ஸ் பார்த்தா எனக்கு ரொம்ப ஐ எம் ரியலி ஹாப்பி டு விட்னஸ் திஸ் பிக் கேதரிங். அண்ட் ஐ எம் ரியலி ஹோல் ஹார்ட்டட்லி தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் இயர் அண்ட் லிஸ்னிங் டு ஆல் ஆஃப் திஸ் இப்போது இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுக்கு இல்லை, எல்லோருக்கும் புரிஞ்சுக்கிறேன் இந்த ஸ்கீம் பற்றி. ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. எனி சேஞ்சஸ்ஸு எனி மாடிஃபிகேஷன் இருந்தால் இமீடியட்டாக கன்வே பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இந்த சிறப்பு கூட்டத்தின் நமது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் உரையை கேட்டோம். தங்களுடைய சிறு சிறு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த மேடையிலே வந்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். உங்களை இந்த மேடையிலே பேச அன்போடு அழைக்கிறோம். இந்த மீட்டிங் வந்து உங்கள் வார்டுக்காக தான், நீங்கள் தான் வந்து பேசணும். இதில் என்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, இல்லைங்க சார் முன்னாடி இந்த மாதிரி இருந்தது இதெல்லாம் பண்ணால் சரியாக இருக்கும், இப்படி பண்ணால் நீங்கள் நீங்கள் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும். அதனால தான் இதில் எல்லா தரப்பினரும் வரணும்னு சொல்லி சொன்னது. அதனால் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. அதெல்லாம் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும், ஓகே இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணால் நமக்குள்ளே ரிலேஷன்ஷிப் வந்து க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி. அதனால் நீங்கள் சொன்னலன்னா ஓகே நாங்கள் எல்லாம் சரியாக தான் செய்கிறோம் போலன்னு தான் நாங்கள் நினச்சிட்ருப்போம். அதனால் நீங்கள் வந்து சொல்லணும், அதை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணணும். ப்ளஸ் இருந்தாலும் ஓகே, மைனஸ் இருந்தாலும் ஓகே, பட் உங்கள்கிட்ட நீங்கள் பேசணுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இங்கே வந்து அமர்ந்திருக்கும் பொதுமக்களுக்கும் காவல்துறையிற்கும் முதற்கண் வணக்கம். இந்த நல்லுறவு என்பது மிகவும் சிறந்த ஒன்று. இந்த நல்லுறவை சிறப்பிப்பது என்பது நாம் அவர்களுக்கு உதவ வேண்டியது பெரும் அவசியம். அது மட்டுமல்ல, அவர்கள் சொல்லியது போல் அங்கங்கு போஸ்ட்டுகளை அங்கங்கு தனி பங்குகள் அமைத்து பொதுமக்கள் வார்டு வாரியாக பங்குகள் அமைத்து நம் குறைகளை கேட்பது என்பது மிகவும் பெரிய விஷயம். ஒரு நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம்னா அங்கே இருந்து நம்ம இன்ஸ்பெக்டரை பார்க்கணும், எஸ்ஐ பார்க்கணுன்றதுக்காக நிற்கிறதும், அவங்க பல வேலைகளில் பிஸியாக இருக்கிறதும், நம்ம வேலைகளை குறைப்பதற்காகவே அவங்க பண்ணியிருக்கிற விஷயம் மிகவும் பெருமைப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. மிக்க நன்றி. அது மட்டும் இல்லை, பொது இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி அங்கே என்ன நடைபெறுகிறது என்பதை கவனித்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லை, ஸ்பீட் பிரேக்குகள், அதாவது பொது வழிகளில் வந்து ஸ்பீட் பிரேக்குகள், பொது அந்த தெருக்களில் மட்டும் வழித்தடங்கள் வந்து ஸ்பீடாக போகிறதுனால பைக்குகள் விபத்துகள் ஏற்படுகிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் பிரேக்குகள் அமைத்தால் நல்லாயிருக்கும். போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாத இடங்களில் டாஸ்மார்க் கடைகளை அமைத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் ஏரியான்றது வந்து நம்ம ஏரியாவில் ரஷ் உள்ள இடம், அங்கே வந்து பொதுமக்கள் மற்றும் வீட்டில் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் போய் சென்று கொண்டு வர இடம்.
அவங்க வந்து குடிச்சு விட்டு அவங்க கையில் தகாத முறையில் நடக்கிறதும் இல்லை, அவங்கள பார்க்கும்பொழுதே நம்ம ஜனங்கள் வந்து அச்சப்பட்டு மார்க்கெட்டு போகாமல் இருக்கிறதெல்லாம் வந்து பொதுவாக நடக்கிற விஷயம். இதை தவிர்க்கணும்னா அந்த ஒயின் ஷாப்பை எடுத்து எங்கேயாவது அப்புறப்படுத்தி தூர இடத்துங்களில் வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த சாலைகளில் ஏற்படுகின்ற நெரிசலுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பங்களில் நிற்கக்கூடிய வாகனங்களும் பெரிய காரணம். அது மட்டும் இல்லை, வாகனங்களை வழித்தடங்களில் அதுக்குன்னு உரிய இடத்துல நிறுத்தாமல் அங்கங்கே நிறுத்திடுறாங்க. அவைகளை கொஞ்சம் தடுத்தாலே போக்குவரத்துகள் பெரிதும் வந்து குறைக்கப்படும். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய இடம் ஒன்று காலியாகவே இருக்குது, அது சும்மா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி இடங்களில் காலி செய்து இந்த மாதிரி இடத்துல டூ வீலர்ஸை விட்டாங்கன்னா ஓரளவுக்கு பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கும். ஆட்டோக்காரங்க வழித்தடங்களில் அங்கங்கே நிறுத்தி அங்கே ஜனங்களை ஏற்றுறதுக்கு ஒரு இடமா அமைச்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல மட்டும் நிறுத்தி ஏற்றினா நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு இடங்கள் முக்கியமான இடங்கள்னு போட்டு அந்த இடங்களில் ஓரமாக ஆட்டோக்கு நிறுத்துறதுக்குன்னு ஒரு இடத்த அமைச்சு அங்கே ஏற்றினாங்கன்னா வரும்பொழுது சடனாக நிறுத்தி ஜனங்களை ஏற்றாமல் அந்த இடத்துல நிறுத்தி பொதுமக்களை ஏற்றும் பொழுது விபத்து பெரிதும் வந்து காப்பாற்றப்படும், விபத்து நடக்காமல் தடுக்கப்படலாம். இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கிறது, காவல்துறைகளுக்கு தெரியாததில்ல, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. இருந்தாலும் பொதுமக்கள் நம்ம அவங்களுக்கு உதவணுன்றது தான் அவங்க கருத்து. நம்ம காவல் நிலையத்துக்கு போட்டு பொது விஷயத்தை வந்து பார்க்குறோம், அந்த பொது விஷயத்தை வந்து காவல் நிலையம் சென்று சொல்வது எப்படி அப்படின்னு கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம வீடை தேடியே வரேன்னு இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். மிக்க நன்றி, வாய்ப்பு அளித்திருக்கு மிக்க நன்றி, வணக்கம். முக்கியமாக இந்த வார்டில் மகளிர் தான் எதிர்பார்க்குறோம், மகளிர் பேசணும். அதில் யார் நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்போ தான் உங்கள் வார்டில் நடக்கு தெரியும், நீங்கள் பேசணும். இப்போது உங்கள் வார்டு கவுன்சிலர் பேசுவார், அடுத்தது நீங்கள் பேசுங்க. வாங்க வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே சொன்ன மாதிரி இந்த காண்டாக்டுன்றது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, அதை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். விதத்தில் தான் இருக்காது எந்த அளவுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல் ஆகுதுன்றது. அதனால் வந்து எல்லாருமே பயப்படாதீங்க, சின்னவங்களாக இருக்கட்டும் பெரியவளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பயப்படாதீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை எதுவுமே அவங்க அட்ரஸ் கூட அதுக்கு தான் வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் செய்ய வேண்டியது எந்த தப்பையும் பெரிய லெவலில் நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, சின்ன லெவலில் ஒரு லெட்டரில் எழுதி நீங்கள் போடுங்க, அப்போ தான் தப்பை குறைக்க முடியும். எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன இப்போ நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு விஷயமும் நம்ம பக்கத்து வீட்டில் நடக்குதுன்ற நினைக்காதீங்க, நாளைக்கு நம்ம வீட்லேயே நடக்கும். ஒரு சின்ன பையன் தப்பு பண்ணுறான், இந்த பையன் இதை குடிக்கிறான், அப்போது இந்த சீட்டு விளையாடுறான். நம்ம தெருவிலே இருக்குது, இப்போ எங்கள் தெருவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்பு பேக் சைடு தான், மார்க்கெட் பேக் சைடில் எங்கள் தெருவிலே ஒரு இது இருக்குது சார். ஆனால் அங்கே வந்து சண்டே சனா வந்து நிறைய பேர் வந்து சீட் ஆடுறது அதெல்லாம் பண்ணுறாங்க, எங்களுக்கே பிடிக்கல. நாங்களும் கேட்குறோம், ஆனால் அந்த எந்த எங்களால் போய் கேட்க முடியல, ஏன்னா வந்து எங்களுக்கு அவங்கக்கிட்டலாம் சரிக்கு சமமாக பேசுகிற மாதிரி நாங்கள் இல்லை, அதனால எங்களுக்கு பிடிக்கல. அது மாதிரி நிறைய விஷயம் நம்ம வார்டில் இருக்கும், எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். நிறைய லேடிஸ்க்கு தான் இது நிறைய தெரியும், ஏன்னா 24 hours வந்து வீட்டில் இருக்கிறது லேடிஸ்க்கு தான். ஏன்னா தப்பு என்ன நடக்குது என்ன எப்படி இருக்குன்றது வந்து லேடிஸ்க்கும் வந்து நிறைய விஷயம் தெரியும் ஜென்ஸை விட. அதனால் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எந்த தப்பு சின்னதாக இருக்கும் போதே அதை பிரச்சனையை இது பண்ணி சால்வ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, பெருசு பெரிய லெவலில் எதுவுமே பாதிக்கப்படாது. அதனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது அது எழுதி போட வேண்டியது தான், அதை போடுங்க. இல்லை சொல்லணுன்ற இருக்கிற நினைக்கிறவங்க நேரில் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். இது ரொம்ப நல்ல அரிய வாய்ப்பு, இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுல ரொம்ப நல்ல விஷயம். அதனால் எல்லாருமே இதை பின்பற்றுங்க, அதான் என்னோடய கருத்து. தேங்க்யூ. இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் முக்கியத்துவத்தை பற்றி அருமையாக தங்களிடம் உரையாற்றிய, தங்களிடம் கருத்துக்களை பதிந்து கொண்ட சகோதரி மாலினி அவர்களுக்கு எங்கள் காவல்துறை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். மேலும் இதுபோல் மகளிர் வந்து நிறைய ஷேர் பண்ணணும், மகளிர் வந்து இன்னும் மேலே வந்து நிறைய விஷயங்களை தெரிவிக்கணும், தெரிவித்தால் தான் எங்களுக்கு வந்து ஒரு சில தகவல்கள் கிடைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். காஞ்சிபுரத்தில் பத்திரிகை நண்பர்களால் நிமிர்ந்து நெல் குழு ஒன்று வாட்ஸ்அப்பில் செயல்பட்டுன்னு இருக்குது. அதில் வந்து 17ஆம் தேதி ஒரு விஷயம் போட்டிருக்காங்க, சிவகாஞ்சி காவல் நிலையம் பின்புறம் தர்கா பள்ளத்தில் படுஜோராக கஞ்சா விற்பனை நடந்து வரும் உள்ளது, இதை காவல்துறை அதிகாரிகள் பார்த்து சரி செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன்.
ஐயா அனைவருக்கும் வணக்கம். என் கருத்து என்னென்னா, இந்த ஹெல்மெட் போட்டு போகும்போது முகமூடி போக மூடுற உள்ள ஹெல்மெட்டில் வந்து தான் இந்த செயின் ஸ்னாக்கிங் நடக்குது. அந்த இதுக்கு நீங்கள் மேலதிகாரி, உங்களுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தெரியப்படுத்தி ஆகுதும், முகம் தெரிகிற மாதிரி உள்ள ஹெல்மெட்டு தான் கண்டிப்பாக போடணும்னு ஒரு கருத்து செய்ய வைங்க சார். இதுதான் என்னுடைய கோரிக்கை. இந்த முகத்தை மூடினதுனால தான் ரொம்ப ஈஸியாக அடிச்சுக்கிட்டு தப்பிச்சிட்றானுங்க. என் கடையிலே வந்து கேமராவில் போலீஸ் வந்து பார்க்கும்போது முகம் மூடினவன் தான் மாட்டுறானே தவிர முகம் மூடாத எவனுமே கிடைக்கிறது இல்லை. செயின் திருடம் போகிற முகம் மூடுறவன் தான்.